நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு ஆதரவு அளிக்க உள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட விஜய் மக்கள் இயக்க பொறுப்பாளர் அறிவித்துள்ளார். அது அந்த மாவட்ட நிர்வாகியின் தனிப்பட்ட கருத்து என்கிறார் விஜய் மக்கள் இயக்கத்தின் அகில இந்திய பொறுப்பாளர் புஷி ஆனந்த். தமிழ்நாட்டில் வரும் பிப்ரவரி 19 நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெற உள்ளது. கடந்த ஊரக உள்ளாட்சி தேர்தலைப் போலவே இந்த முறையும் நடிகர் விஜய் மக்கள் இயக்கம் தனித்து போட்டியிடுகிறது. அதே நேரம் அனைத்து இடங்களிலும் போட்டியிடாமல் தங்களுக்கு வெற்றி வாய்ப்பு உள்ள இடங்களை மட்டும் தேர்வு செய்து அதில் போட்டியிட உள்ளனர். இதற்கான அனுமதியை விஜய் மக்கள் மன்ற தலைமை அலுவலகம் வழங்கியுள்ளது. ஊரக உள்ளாட்சியைப் போலவே இந்த தேர்தலிலும் தனித்து போட்டியிட்டு செல்வாக்கை காட்ட வேண்டும் என விஜய் மக்கள் இயக்க தலைமை நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளனர். இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக அம்மாவட்ட தலைவர் பில்லா ஜெகன் அறிவித்துள்ளார். இந்த அறிவிப்பு ரசிகர் மன்ற நிர்வாகிகளிடையே விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக பில்லா ஜெகன் அளித்துள்ள பேட்டியில், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தூத்துக்குடியில் தனித்து போட்டியிடுவதா அல்லது அரசியல் கட்சிகளுக்கு ஆதரவு கொடுப்பதா என ஆலோசனை நடத்தினோம். இதில் பெரும்பான்மையான மாவட்ட தலைவர்கள் திமுகவுக்கு ஆதரவு அளிக்கலாம் என தெரிவித்தனர். இதையடுத்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளோம். தொடர்ந்து திமுகவை ஆதரித்து பிரச்சாரம் செய்ய உள்ளோம். இது தொடர்பாக தலைமைக்கு தெரிவித்துவிட்டோம் என்றார். திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது ஏன் என செய்தியாளர்கள் கேட்டதற்கு பில்லா ஜெகன், நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தூத்துக்குடி மாவட்டத்தில் விஜய் மக்கள் இயக்கம் தனித்து போட்டியிடவில்லை, ஆனால் திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளோம். இது தொடர்பாக தலைமையில் இருந்து யாரும் என்னிடம் பேசவில்லை என்றார். திமுக இளைஞரணி மாவட்ட பொறுப்பாளர், தலைமை செயற்குழு உறுப்பினர் ஆகிய பதவிகளில் இருந்து நீங்கள் நீக்கப்பட்டு விட்டீர்கள். இன்னும் திமுகவில் இணைவதற்காகத்தான் இந்த ஆதரவா என்கிறோம். அடிப்படையில் நான் ஒரு திமுக காரன், மீண்டும் திமுகவில் இணைவதற்கான கடிதம் எழுதி கொடுத்துள்ளேன். கடந்த கால தேர்தல்களில் அதிமுகவுக்கு விஜய் மக்கள் மன்ற ஆதரவு கொடுத்த போது தூத்துக்குடி மாவட்டத்தில் மட்டும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்தோம். மேலும் நான் விஜய் மக்கள் மன்றத்தில் இருந்து வெளியேறுவதற்கு வாய்ப்பில்லை, மக்கள் இயக்க பொறுப்பாளராக பதவியில் தொடர்கிறேன் என்றார். பில்லா ஜெகனின் பேட்டி தொடர்பாக அகில இந்திய விஜய் மக்கள் இயக்கத்தின் பொறுப்பாளர் புஷி ஆனந்திடம் கேட்டதற்கு, திமுகவுக்கு ஆதரவு கொடுப்பது என்பது அவருடைய சொந்த கருத்து, இதற்கும் தலைமைக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை, இது தொடர்பாக பிறகு விரிவாக பேசுகிறேன் என்றார் அவர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் பார்க்க வேண்டும் என்றால் ராம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.